good morning students today we will discuss about the chapter 7 blood vessels and arteries veins and capillaries the vessels are the blood are three types there are arteries veins and capillaries these vessels are hollow structures and have complex walls surrounding the lumen

பிளட் வெசல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைப்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ் வெயின்ஸ் அண்ட் கேப் சொல்லலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெசல்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சராக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் வர பார்த்திங்கன்னா லியூமனை சூழ்ந்து காணப்படும் இந்த பிளட் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட்லேருந்து த்ரீ லேயர் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூனிகாண்டிமா டியூனிக் அம்பிண்டியா டியூனிகா எக்ஸ்டர்னான்னு சொல்லலாம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நின்ன லேர்ந்து டியூனிகா இண்டியமானு சொல்லலாம் இந்த டியூனிகா இன்டர்னாங்கிறது அதுக்கு பேர் வாஸ்குலார் எண்டோத்திலியன் பேர் மிடில் லேயருக்கு பேர் டியூனிகா மீடியா ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் வித் கண்டைன் புரோட்டீன் எல்லாச்சின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஸ்மூத் மசில் பார்த்தீங்கன்னா ரிசல்டின் வாசோ கணிச்சிருக்கோம் அதாவது தான் இது ரத்தங்களோட சுருக்கம் விரிவுன்னு சொல்லலாம் இந்த லேயர் பார்த்திங்கன்னா டியூனிக் எக்ஸ்டர்னா ஆர் டியூனிக் அட்வென்ட்ரியா இஸ் கம்போஸ்டாக கொலாசன் குலாஜன் ஃபைபர்ஸ் சொல்கிறான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ளட் வெசல்ஸ் இஸ் ரிலஸ்டட் அங்கே இருக்குன்னா டயக்ராம் இருக்குது அடுத்து நம்ம வேண்டியது ஆர்டரிஸ் ஆர்டரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் வெசல்ஸ் தட் கேரி த பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட் தட் இஸ் கால்ட் ஆட்டரிஸ் அப்படின்னு சொல்லலாம் த ஆட்டரிஸ் யூஸ்வலி லைட் டீப் இன்சைட் த பாடி எப்போயுமே ஆட்டரி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பாடியோட தான் இருக்கும் இந்த வால் ஆப் வால்ஸ் ஆஃப் த ஆட்டரிஸ் ஆர் திக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வா அந்த வாட்டரோட சுவர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் நான் கொலாப்சபிள் டு வித் ஸ்டாண்ட் ஹை ப்ரெஷர் அது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக ப்ரெஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய வால்ஸ் இருக்கும் வால்ஸ் ஆர் ஆப்சன்ட் ஹேவ் நேரோ லியூமன் வால்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரிஸில் கூட இருக்காது ஆல் ஆர்டரிஸ் கேரி த ஆக்சிட் பிளட் எக்ஸெப்ட் பல்மோனரி ஆர்டரி இம்பார்ட்டன் ஒன்று தான் பண்ணிக்கிங்க எக்ஸப்ட் பல்மூன பல்மோனரி ஆர்டரி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இம்பியூர் பிளட்டை வந்து கேரி பண்ணிட்டு போகும் பாக்கி எல்லாமே ஆக்சிடன்ட் பிளட்டை கேரி பண்ணிட்டு வரும் அதனோட டயமெட்ரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது லார்ஜஸ்ட் ஆர்டரி பாருங்கள் லார்ஜஸ்ட் ஆர்டரி பேர் அயோட்டான்னு சொல்கிறோம் அதனோட டயமெட்டர் எடுத்துகிட்டோம்னா டூ மில்லி மீட்டர் திக் உள்ளது தான் அந்த அயோட்டா ரொம்ப திக்கான ஒரு அயோ ப்ளட் சொல்லலாம் பிரான்ச் இன்ட்டு ஸ்மால் ஆர்டரிஸ் அண்டு கல்வினேட்ஸ் இன்ட்டு டிஷூஸ் ஆர் ஸ்பீடு ஆர்டரிஸ்னு சொல்லலாம் இந்த டிஷ்யூஸ் ஆர் ஆர்டரிஸ் பிரான்சஸ் இன்டு ஆர்டரியோல்ஸ் இப்போ ஆர்டிரியூல்ஸ் பிரியக்கூடிய அந்த கிளைகள் என்ன சொல்கிறோம்னா டிஷ்யூஸ் அதாவது பிராங்கி சொல்லணும்னா ஆர்ட்ரியூல்ஸ் சொல்லலாம் சின்ன சின்ன கிளைகளை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் ஆசி பிளட் என்ட்ருன்றத ஆர்டிரியூல் இட் மேக் ஹேவ் ப்ரெஷர் ஆஃப் த எயிட் எயிட்டி ஃபைவ் மில்லி மீட்டர் ஹெச்சி நோட் பண்ணிக்கோங்க ஓகேயா அப்படின்னா லெவன் பாயிண்ட் த்ரீ கிலோ பாஸ்கல்னு சொல்லலாம் பட் அஸ் இட் லீவ்ஸ் அண்ட் ஃபாலோஸ் கேப்லரி இந்த ப்ரெஷர் ட்ராப் இன்டு தேர்ட்டி ஃபைவ் மில்லி மீட்டர் ஹச்ஜின்னு சொல்கிறான் அதாவது ஃபாட் ஃபோர் பாயிண்ட் செவன் கிலோ பாஸ்கல் அளவுக்கு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு எம்எம் ஹச்சிஜிங்கிறது ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டீன் கிலோ பாஸ்கலுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம் அந்த சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் யூனிட் இல்லையா அதனுடைய கஜி யூனிட்ங்கிறது இந்த க்ளோ பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம் ஆர்டிகல்ஸ் ஆர் ஸ்மால் நேரோ அண்ட் தின் வால்டு விச் ஆர் கனெக்டட் வித் த கேப்பிலரிஸ் ஆர்டியூல் சொல்லக்கூடிய இந்த நுண்குழாய்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா மிகச்சிறியதாக குறுகளாக அண்ட் ரொம்ப மெல்லிய சுவருடையதாக இருக்கும் ஏ ஸ்மால் ஸ்ப்ரிண்டர்

அனஸ்டமோசிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் ஆர் கனெக்ஷன்ஸ் ஆஃப் த பிளட் வெசல் அப் த ஆர்டரிஸ் வித் அனதர் பிளட் வெசல்ஸ் ஒரு பிளட் வெசல்ஸ் வந்து ஸ்மாலர் பிளட் வெசல்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியான்னு சொல்லலாம் தெர் ஆர் ப்ரொவைட் ஆல்டர்னேட் ரூட் ஆஃப் த பிளட் ஃப்ளோ இட் ஆர் த ஆரிஜினட்டட் ஒரிஜினல் பிளட் வெசல் இன்ஸ் பிளாகுடு எப்போ வந்து ஒரிஜினல் பிளட் வெசல்ஸ் பிளாக் பண்ணப்படுதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பிளட் டிவைட் ஆகி புரியுது இல்லையா அதான் அந்த சொல்கிறோம் அது அந்த இடத்து பிளேஸுக்கு பேர் அனாஸ்டமோசிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டரிஸ் இன் த ஜாயின்ஸ் கண்டெயின் நியூமரஸ் அனாஸ்டமோசிஸ் திஸ் அலோஸ் த பிளட் டு ஃப்ளோ ஃப்ரீலி ஈவன் ஒன் ஆர் ஒன் ஆஃப் த ஆட்டரிஸ் க்ளோஸ் ட்யூரிங் த பெண்டிங் ஆஃப் த ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்பிலரிஸ் பார்க்கணும் வாட் இஸ் கேப்பிலரிஸ் கேப்பிலரிஸ் பெட்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஆஃப் ஃபைன் நெட்ஒர்க்ஸ் ஆஃப் கேப்பிலரிஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேபிலரிஸ் ஆஃப் தின் வால்ட் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் த ஸ்குவாமஸ் எபித்தீலியம் கேப்லீஸ் சிறைகள்னு சொல்கிறோம் அதனுடைய சுவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவா ஸ்குவஸ் சொல்லக்கூடிய ஒரு எபித்தீலியம் டிஷ்யூவால் செய்யப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டியூனிகா மீடியா ஆர் த எலாஸ்டின் ஃபைபர் ஆர் ஆப்சண்ட் அந்த ட்யூனிகா மீடியாவில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கக்கூடியது ஆப்சண்டாக இருக்கும் இந்த கேப்லரி பட்ஸ் ஆர் சைட் ஆஃப் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மினரல்ஸ் பிட்வீன் த பிளட் அண்ட் டிஸ்ட்ரூஷன் சொல்லலாம் இந்த வால்ஸ் ஆஃப் த கேபிலர்ஸ் ஆர் கிரா க்ராடர் பை த செமிலர் வால்ஸ் செமிலுலர் நல்லது என்ன பண்ணுங்கன்னா அது மூடப்பட்டிருக்கும் வால்ஸ் ஆஃப் த கேபிளர்ஸ் என்ன பண்ணுனா செமினோலர் ஆச்சினால மூடப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த பிளட் வேல்யூம் இன் த கேபிலரிஸ் இன் ஹை பட் ஃப்ளோ ஆஃப் த பிளட் இஸ் ஸ்லோ கேபிலரிஸ் வந்து பிளட்டு அந்த வேல்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் மிக்சடு பிளட்டுன்னு சொல்ல முடியாது ஆக்சிடன்ட் அண்டு டிஆக்சிடன்ட் பிளட்டு ப்ரெசன்ட் இன் கேபிலரிஸ் கேப்லரிஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளட்டுமே அந்த நமக்கு விசிபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடன் ப்ளட்டு பிளட் வந்து ரெண்டுமே நமக்கு விசிபிளாக இருக்கும் ஐ இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேபிலரி பெட் மேபி ஃப்ளூடட் வித் பிளட் ஆர் மேபி கம்ப்ளீட்லி பை பாஸ்டு டெபெண்டிங் ஆன் த பாடி கண்டிஷன்ஸ் இன்னிய பர்டிகுலர் ஆர்கன் சொல்லலாம் இந்த கேபிளரி பட்டுங்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஓடும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூடர் வித் பிளட் மேபி கம்ப்ளீட்லி பை பாஸ் டெபெண்டிங் இந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட ஆர்கனுக்கு மட்டும் அது சப்ளை ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் பார்க்குறோம் வெயின்ஸ்னு எடுத்துட்டோம்னா வெயின்ஸ் ஹேவ் தின்னர் வால்ஸ் ஆஃப் த லார்ஜர் லியூமன் அண்ட் கேன் பி ஈஸிலி ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு ரொம்ப மெல்லிய சுவருடைய ஒரு இரத்த குடாய்னு சொல்லலாம் இந்த கேரி த டிஆக்ஸிடண்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி வெயின் பல்மூனாயிரம் வெயின் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துலேயுமே பல்மூன வெயின் மட்டும்தான் பியூர் ஆக்சிடென்ட் பிளட்டை போய்ட்டும் எல்லாமே டி ஆக்சிடென்ட் பிளட் மட்டும்தான் அது கேரி பண்ணிட்டு போகும் த ப்ளட் ப்ரெஷர் ஈஸ் லோ அண்ட் த லியூமன் ஹேஸ் எ ஒயிட் வால் விச் கொலாப்ஸபில் அப்படின்னு சொல்லலாம் அதாவதுனா ப்ளட் ப்ரெஷருங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய அகட்ரெஸ் வரனால கொஞ்சம் லேப்சபிளாக இருக்கும் ஸோ டியூனிக்கா மியூடியா மீடியா ஈஸ் தின்னரின் வெயின்ஸ் தென் கே ஆர்டரிஸ் இப்போ டியூனிக்கா மீடியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அது ஒரு திக் தின்னர் வாலாக இருக்கும் இதை விட வின் வெயின்ஸில் தென் ஆர்டரிஸ் ஆர்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது வெயின்ஸினுடைய அந்த தின டியூனிக்கா மீடியா அப்படிங்கிறது வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னராக இருக்கும் யூனிட் டைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் வெயின்ஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் செமினுலார் வால்வ்ஸ் தட் ப்ரிவெண்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெயின்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா செமினுலார் வால்வ்ஸ் இருக்குது அன்லைன் பண்ணிங்க அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் த பேக் ஃபுல்லோ ஆஃப் த பிளட்டு பிளட் வந்து திரும்பி போகிறது அது வந்து அரஸ்ட் பண்ணும் ஓகேயா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளட் சாம்பிள்ஸ் ஆர் யூஸ்வலி டேக்கன் ஃப்ரம் த வெயின்ஸ் ரேதர் தன் ஆக்சுவலி பிகாஸ் ஆ லோ ப்ரெஷர் இன் த வெயின்ஸ் இப்போ நம்ம ஒரு பிளட் ப்ரெஷர் சாம்பிள் எடுக்கணும் ஏதாவது ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம எதில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெயின்ஸில் தான் எடுப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் இருக்கும் ப்ளட் ப்ரெஷருடைய வேல்யூம் வந்து அதனோடய ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா ப்ளட் ப்ரெஷர் வந்து ஆர்டரிஸில் அதிகமாக இருக்கும் வெயின்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நம்ம வந்து ப்ளட்டு டெஸ்ட்டு சாம்பிள் எடுக்கலனா கூட எடுக்கணும் கூட எடுக்கணும் வெயின்ஸ்லாம் எடுக்கிறோம் ஸோ ரேதர் தானே ஆர்டரி பிகாஸ் லோ ப்ளட் ப்ரெஷர் தான் வெயின்ஸ் வெயின்ஸில் வந்து ப்ளட் ப்ரெஷர் வேல்யூ வந்து ரொம்ப லோவாக இருக்கும் ஓகேயா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரோனரி ப்ளட் வெசல்ஸ்

பிளட்டை சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரிஸுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ரெண்டு பேர் என்னன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் கரோனரி ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லலாம் தீஸ் ஆர்டரிஸ் ஆர் ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆஃப் அயோட்டா அயோட்டாவில் வந்து பிரியக்கூடிய ஃபஸ்ட்டு பிரான்ச் தான் என்ன சொல்கிறோம் அந்த கரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லலாம் ஆர்டரிஸ் இஷொல்லி சரௌண்டட் த ஹார்ட் இன் த மின் ஆஃப் த கிரவுண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரோனரி அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா க்ரௌண்ட் மகுடம் அப்படின்னு பேர் ஹென்ஸ் கால் தட் இஸ் கால்டு கரோனரி ஆர்டரி கரோனான்னா க்ரௌண்ட் மகுடம்னு பேர் ரைட் வென்றிக்கில் அந்த போஸ்டீரியர் ஆஃப் த லெஃப்ட் ஆ சப்ளை பெய்த ரைட் கரோனரி ஆர்டரி ரைட் வெண்டுக்கல் வச்சு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் போர்ஷன் ஆஃப் லெஃப்ட் வெண்டிகளில் ரைட் கரோனரி ஆர்டரினா ப்ளட் சப்ளை பண்ணுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் அண்டு லேட்டர் பார்ட் ஆஃப் த லெஃப்ட் வண்ட் கிளீஸ் சப்ளிமெண்ட் லெஃப்ட் கரோ லேபர்டரீஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு இந்த பாக்ஸ் பார்த்துட்டு வரலாம் லா ஆஃப் ல பிளேஸ் இட்ஸ் யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அண்ட் த ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் ல பிளேஸ் லா ஸ்டேட் த டென்ஷன் இன் த வால்ஸ் ஆஃப் த பிளட் ப்ரெஷர்ஸ் இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு த பிளட் ப்ரெஷர் அண்ட் வெசல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம் பிளட் வெசல்ஸ் சஜஸ் அயோட்டா தட் இஸ் சப்ஜெக்டட் டு த ஹை ப்ரெஷர் ஹாவ் திக்கர் வால்ஸ் த ஆர்ட்ரியோல்ஸ் தட் சப்ஜெக்டட் டு லோ ப்ரெஷர் அதான் பார்த்தீங்கன்னா லாப்லியஸ் விதின்னு பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் போது அதை வெசல்ஸோடய ரேடியஸுக்கு அது நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த லா அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கரோனரி பாத்வேஸ் பார்க்குறோம் அதில் பார்த்துட்டோம்னா ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கரோனரி சிஸ்டம்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்லலாம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் லெவன்த்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரெண்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்டு க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு ரெண்டு படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வாட் இஸ் மோன்னஸ் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஹேஸ் ஹீமோலிம்பு ஆஸ் சர்க்குலேட்டிங் ஃபிரீட் அண்ட் இஸ் பம்ப்டு பை த ஹார்ட் விச் இஸ் ஃப்ளோ த்ரூ பிளட் வெசல்ஸ் இன்டு சைனசஸ் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா அதுலேருந்து ஹீமோ லெம்புன்னு ஒரு ஃப்ளீட் இருக்கும் அது மூலமாக தான் அனுசிக்கும் பிளட் அப்படிங்கிறது சர்க்குலேட் ஆகும் சைனஸஸ் ஆர் ரெஃபர்ட் ஆசிய ஹீமோ சீல் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்க்குலரி சிஸ்டம் இது சிஸ்டமின் மோஸ்ட்லி சீன் இன் ஆர்த்ரோபோஸ் மோஸ்ட் மொல்கில் தான் அது காணப்படுது ஓகேயா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ளோஸ்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா த ப்ளட் இஸ் பம்ப்டு வித் ஹ ஹார்ட் அண்ட் க்ளோஸ் அப் த்ரோ த பிளட் ட்ரெசர்ஸ் க்ளோஸ்டு செர்க்குலேட்டரி சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் அது வந்து பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸ் மூலமாக தான் இந்த பிளட் ஆனது செர்க்குலேட் ஆகும் ஓகேயா அது எதில் காரணப்படுத்தினோம்னா சீன் இன் அண்ட் எய்ட்ஸ் செஃபுலபோர்ஸ் அண்டு வெட்ரபிரேட்ஸில் குளோஸ்டு செர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து மோஸ்ட்லி சீன் அப்படி சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் வெட்ரபிரேட்ஸ் ஆல் வெட்ட மஸ்குலார் சேம்பர்ட் ஹார்ட் எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா தசைவுடைய ரத்தம் இதே இருக்குது ஃபிஷஸ் ஹேவ் டூ சாம்பர்ட் ஹார்ட் மீன்களில் இரண்டு அதிக் இதயமுடைய அறை இரண்டு அறைகளுடைய இதயம் இருக்கும் சரிங்களா இரண்டு அறைகளுடைய இதயம் இருக்கும் இந்த ஹார்ட் இஸ் ஃபிஷ்ஷஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சைனஸ் வினோசஸ் அண்ட் ஆர்ட்ரியம் ஒன் அண்ட் பல்பஸ் ஆர்ட்ரியோஸ் அண்ட் கோனஸ் ஆர்ட்ரியோசஸ் அப்படின்னு சொல்லலாம் அதில் பார்த்துட்டோம்னா இந்த ஹார்ட்டில் இருக்கு ஃபிஷ்ஷோட ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றிரியம் இருக்குது ஆனால் ஒன்று வெண்டிகிள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அதில் கரோனரி ஆர்ட்ரியோசஸ் இருக்குது ஸோ டூ சாம்பர் ஹார்ட் அப்படி சொல்லலாம் ஒரு ஆற்றியம் ஒரு ஆர்ட்ரியம் அண்ட் ஒரு ஒரு ஏட்ரியம் ஒரு வெண்டிகிளாக அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சர்க்குலேஷன் இஸ் சீன் இன் ஃபிஷஸ் ஒற்றை இரத்த தான் மீன்களில் காணப்படும் ஆஃபிஃபீன்ஸ் ஹேவ் டூ ஆர்கிள்ஸ் அண்ட் ஒன் வென்ட்ரிக்கிள் நோ இன்டர் இன்டர்வென்ட்ரிக்குலா செப்டம் வீரஸ் ரெப்டைல்ஸ் எக்ஸப்ட் குருகுடைல்ஸ் ஹேவ் த டூ ஆர்கிள்ஸ் அண்ட் ஒன் வென்ட்ரிக்கிள் அண்ட் அண்ட் இன்கம்ப்ளீட் இன்டர் இன்டர்வென்ட்ரிக்குலார் செப்டம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸே பார்த்தீங்கன்னா இதில் குருகுடைல்ஸ் கொண்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் சேம்பர் இருக்கும் பாக்கி எல்லா எக்ஸெப்ட் குறுக்குட்டைல் பாக்கி எல்லா குறுக்குட்டைலுக்கும் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ சேம்பர் தான் இருக்கும் மட்டும் என்ன இருக்கும் ஃபோர் சேம்பர் இருக்கும் ஹார்ட்டோட சேம்பர் வந்து ஃபோர் சேம்பர் இருக்கும் அதில் பார்த்திங்கனா டூ ஆர்டிகிள்ஸ் இருக்கும் ஒன் வெண்டிகிள்ஸ் இருக்கும் அதிலும் பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டு இன்டர் வெண்டிகிலா செப்டம் இன்டர் வெண்டில் இடையே தடுக்கக்கூடிய தடுப்பு வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் டி ஆக்சிடென்ட் ப்ளட்டும் மிக்ஸ் ஆகிடும் ஓகேயா அதுதான் என்ன சொல்கிறோம் இன்கம்ப்ளீட்டு சர்க்குலேஷன் சொல்கிறோம் இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறோம் ஸோ ப்ளட் டேக்ஸ் பிளேஸ் இன் த மெட்டீரியல் சொல்லலாம் திஸ் டைப் திஸ்டேபிள் சர்க்குலேஷன் ஆல்சோ கால் டஸ் இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்கம்ப்ளீட்பிள் டபுள் சர்க்குலேஷனில் ஆக்சிடண்ட் பிளட்டும் டிஆக்சன்ட் பிளட்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிறது இல்லையா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸெப்டு குறுக்கு அதில் மட்டும் ஃபோர் சேம்பர் இருக்குது பாக்கி எல்லா ரெப்டைல்ஸ்லேயுமே த்ரீ சேம்பர் தான் இருக்குது ஓகே டூ ஆர்டில்ஸ் அண்டு ஒன் வென்டரிக்கில்ஸ் ஸோ மிக்ஸ்டு ஆஃப் த ஆக்சண்ட் பிளட் அண்டு டிஆக்ச் பிளட் ஸோ தேர் கால்டு

ஆர் த டூ ஆரிகல்ஸ் அண்ட் வென்டிகுல்ஸ் ஆர் செப்பரேட் இப்போ இதை இன்டர் ஆரிக்குலர் செப்டம் அண்ட் இன்டர் செப்டம் இப்போ இது இருந்தாலும் சரி பேர்ட்ஸ் இருந்தாலும் சரி ஹியூமனாக இருந்தாலும் சரி மெமல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஃபோர் சேம்பர்டு அனிமல் சொல்லலாம் ஃபோர் சேம்பர் ஹார்ட் சொல்லலாம் ஸோ பல்மோனரி அண்ட் சிஸ்டமிக் சர்க் சர்க்கியூர்ஸ் ஆர் எவிடன்ஸ் சொல்லலாம் திஸ் ஆர் ஆல்சோ கால்டஸ் கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பிளட்டும் ஆக்சிடென்ட் பிளட்டும் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிறது கிடையாதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் தனித்தனியாக வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேயா நெக்ஸ்ட்டு ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதன் மேலே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் தங்க டூ ஆல்